ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம மீடியாஸ் தமிழ். இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி புது புது அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னையோட கருத்தை பார்த்துட்டு போயிடலாம். கோபமாக பேசுனீங்கன்னா குணத்தை இழப்பீங்க, வெட்டியாக பேசுனீங்கன்னா வேலையை இழப்பீங்க, ஆணவத்தோடு பேசுனீங்கன்னா அன்பை இழப்பீங்க, அதிகமாக பேசுனீங்கன்னா அமைதியை இழப்பீங்க, சிந்திச்சு பேசுங்க சிறப்போடு இருப்பீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜகமே தந்திரம் படம் ஒரே நாளில் தியேட்டர்லேயும் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில், தனுஷ், ஐஸ்வர்யா லக்ஷ்மி மேலும் சில நடிகர்கள் நடித்த படம் தான் ஜகமே தந்திரம். இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறதா கொஞ்ச நாளாக திரையுலகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் மே மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்தை இவ்வளோ நாளாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு காத்திருக்க வச்சுட்டு இப்போது ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு திரையுலகமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதை தனுஷ்கும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ்க்கும் பிடிக்கலன்னு தெரியுது. தியேட்டர்களில் ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் தான் நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தனுஷ் ரசிகர்களோட எதிர்ப்பை மீறியும் அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு தயாரிப்பாளர் யோசிச்சிட்ருக்காரு. ஆனால் அதுக்கு தியேட்டர் ஓனர்கள்லாம் கண்டிப்பாக சம்மதம் சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே ஈஸ்வரன் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு தான் வெளிநாட்டில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் முடிவு செஞ்சார். ஆனால் அதை எதிர்த்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாலையும் ஒரே நாளில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தியேட்டர்கள் சங்க தரப்பிலும் ப்ரொடியூசர் கிட்ட ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நாங்கள் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீடியாஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். அண்டில் தென், பை பை மக்களே.